அன்பின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மண் இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் மிகவும் பெரிதான நன்மைகளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் தமிழத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன் அதை நாம் பெற்றுக்கொள்ள நம்மிடத்தில் தேவைப்படும் ஒரே தகுதி நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதே நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் உன் தேவனாகிய கற்றிடத்தில் உன் முழு இறுதியத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஆம் நான் என் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று நாம் அனைவருமே சொல்வோம் நாம் எந்த அளவிற்கு அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று கேட்டால் நம்மிடத்தில் அதற்கு பதில் இருக்கிறதா ஏனென்றால் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததற்கு அளவும் அவரே நமக்கு தெரிவித்தும் இருக்கிறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்வளவாய் என்று இருக்கிறம் விரித்து அளவில்லா அன்பினை காண்பிக்கும் தேவன் நம் தேவன் சரி நாம் எவ்வளவாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அவரும் அதை கவனிக்கிறார் அதனால்தான் நாம் அவர் மேல் வைக்கும் அன்பு குறையும் போது நம்மை பார்த்து ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று நம்மை பார்த்து சொல்கிறார் அப்படியானால் நான் அவரிடத்தில் அன்பு கூறுவதை எப்படி அளக்க முடியும் அல்லது நான் அவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான் நீங்களோ நானோ எந்த அளவிற்கு மன்னிக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அவரிடத்தில் அன்பு கூறுவோம் பரிசேனாகிய சீமோன் வீட்டில் விருந்துக்கு போயிருந்த இயேசுவின் பாதத்தை கண்ணீரால் கழுவி தலைமயிரால் துடைத்து பரிமள தைலம் பூசி பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருந்த பாவியான ஸ்ரீயை பற்றி பரிசேனிடம் இயேசு சொல்கிற காரியம் இதுதான் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே கத்தராகி இயேசு கிறிஸ்துடம் இருந்து வருகிற நல்ல சான்றிதழ் ஏன் அப்படி சொல்கிறார் அவள் மேற்சொன்ன காரியங்களை செய்தபடினாளா இல்லை அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது லூக்கான் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் இதுதான் அளவுகோல் எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் இதை விளக்குவதற்காக ஒரு ஓமையும் பரிசேனாகி சீமோனுக்கு இயேசு சொல்கிறார் ஒரு கடன் கடன்பட்டிருந்த இரண்டு பேர் ஒருவன் ஐநூறு வெள்ளிக்காசு மற்றவன் ஐம்பது வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னிக்கிறான் இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் என்று சீமோனிடம் கேட்கிறார் அதற்கு சீமோன் எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்கிறான் இயேசு அவனிடம் சரியாக நிதானித்தாய் என்று சொல்கிறார் எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் ஜெபிக்கும்போது கர்த்தரிடம் கேட்டு பாருங்கள் ஆண்டவரே நான் எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை எனக்கு காண்பியும் என்று கேளுங்கள் நிச்சயம் காண்பிப்பார் உங்கள் உள்ளம் அவருக்காக அன்பினால் பொங்கும் அதற்காக நீங்கள் அவருக்கு மனதார உள்ளம் நிறைந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் அந்த பாவியான சிறியைப் போல அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்வீர்கள் உங்கள் கண்ணீரினால் நனைப்பீர்கள் உங்களுடைய உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கும் அன்பு காண்பிக்கிற இருதயத்திலிருந்து நன்றி பெருகும் எனவே தேவன் மேல் உள்ள உங்கள் அன்பு பெருகுவதாக நாம் செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நம்முடைய திருக்குமாரனை சிலுவையில் பலியாக கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்ட மகா பெரிய அன்பிற்காக நன்றி அப்பா வெற்றிப்பை பெற்றுக்கொண்ட காலத்திலிருந்து ஆதி அன்பை நாங்கள் விட்டுவிட்டோம் எங்களை மன்னிங் ஆண்டவரை எங்களுடைய அன்பு குறை உள்ளதப்பா அண்டு வரையே இடத்துல அதிகமாக அன்பு கூறுவதற்கு நாங்கள் எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு காண்பீங்க நம்முடைய முடியத்தில் நாங்கள் அதிகமாய் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்